அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் பல்ஸ் விஎஸ் நம்மளோட எம்டி ஃபோர் சார்ட், சரிங்களா? மார்க்கெட் பல்ஸுக்கும் நம்ம எம்டி ஃபோர் சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், லாஸ்ட் வீக்கில் எப்படி ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரெயினிங் அகாடமின் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டெய்லியுமே ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம், ப்ளஸ் ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவிலையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எம்டி ஃபோர் சார்ட் ப்ளஸ் வந்து ட்ரேடிங் சார்ட்டை தான் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது எதனால எம்டி ஃபோர் சார்ட் நம்ம வந்து டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு மூணு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக யாருக்குமே வந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்க தெரியுது கிடையாது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றது தெரியுது கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக ஒரு மூணு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி, அதாவது நம்ம ட்ரேடிங் வியூலையும் நம்ம அதை தான் சொன்னோம், இதுலேயும் அதை தான் சொல்லிட்டு வரோம், சரிங்களா? இப்போ பியூர் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு, ஏடிஎக்ஸ் இதுலேயும் நம்ம அதே தான் யூஸ் பண்ணுறோம். எம்டி ஃபோர் சார்ட்லேயும் நம்ம அதான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா, இப்போ பை சிக்னல் வந்துடும், இங்கே ஸ்ட்ராங்குன்ற ஒரு ஆப்ஷன் வருது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையிங் வால்யூம் எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோம். 6353 கிட்ட நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியே கூட நம்ம உங்களுக்கு ப்ரைஸ் வந்தாலுமே நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறது கிடையாது, இந்த இடத்துல தான் நம்ம பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறோம். ஸ்டில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவில் எந்த இடத்துல சார் வருதுன்னா, இது எந்த இடத்துல வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. இப்போ பையிங் வால்யூம் ஓகே தான், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டே சச்சிவ்ட் ஆயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃபோர் சார்ட் மூலமாக வச்சு பண்ணுறப்போ ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி. அதே ட்ரேடிங் வச்சு பண்ணுறப்போ இதில் எந்த இடத்துல சார் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது கிடையாது. அதுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம எம்டி ஃபோர் சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. இப்போ எதுவுமே எனக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது இல்லை, எந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறத தெரியல அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்மளோட எம்டி ஃபோர் சார்ட் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை சார், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி தெரியுது, டெக்னிக்கல் தெரியும்னா நீங்கள் சேனலை பார்த்தே நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு, இப்போ நேச்சுரல் கேஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட இதோட பை வந்து 231 ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிட்டு வந்தோம், அந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்ட், சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 41000 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட், மார்னிங் கேப்பில் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃபுல்லாகவே நல்ல ஒரு என்ட்ரி தான், சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. நிஃப்டி ஆல்சோ அதே மாதிரி தான். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், சரிங்களா? எதுக்கு நிஃப்டிக்கு தனி, பேங்க் நிஃப்டிக்கு தனின்றதும் கிடையாது, கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா என்ட்ரி, பை என்ட்ரி கிடச்சிது. இப்போ செல்லேருந்து நம்மளுக்கு பை கிடச்சதுன்னா நம்ம ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு ஸ்டாக் வேணும் சார், ஒரு ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வோல்டாஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, இதை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம ட்ராக் பண்ணி வைக்கிறப்ப இது நம்மளோட ட்ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லிங்கில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸாக 920, 913 என்ட்ரி, 920 மினிமம் ஸ்டாப் லாஸ், சரிங்களா? மினிமம் ஸ்டாப் லாஸ் இங்கே நம்மளுக்கு செல் வால்யூம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டைத்தில் கண்டிஷன் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வடிவமைச்சு இந்த சார்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வச்சு பார்க்குறப்ப நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் என்னன்றதை நம்ம பார்த்துலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம மார்க்கெட் பல்ஸுக்கும் மார்க்கெட் வியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எல்லா பேருமே நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பையிங் வால்யூம் இருக்குது, பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, எக்ஸிட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி பார்த்ததுமே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் ஒரு டெக்னிக்கலாக நம்ம வடிவமைச்சிருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நம்மளோட சேனல் வளர்ச்சி அடைக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 25,000 to 50,000 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய சேனல் பாருங்கள். மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறது தான், 100% ரிஸ்க்கான மார்க்கெட், சரிங்களா? லாஸ் ஆச்சுன்னா நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணணுன்ற கான்செப்டில் போவோம். அப்படி இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.